அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹைட்ரோசீர், அதாவது நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. இந்த நீர்நிலை வழிமுறை வளர்ச்சினா என்னது அப்படின்றத லைட்டாக இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஹைட்ரோசீர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹைட்ரோசீர்னா என்னது? ஹைட்ரோசீர் அப்படிங்கிறது வந்து சக்சஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். இதில் வந்து ஹைட்ரோசீர் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், பாண்ட், லேக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, குளங்கள், ஏரிகள், அதுக்கப்புறம் சிற்றோடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் சதுப்பு நிலங்கள் இருக்கு இல்லையா, ஸ்வாம்ப் ஏரியா, அந்த மாதிரியான ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோசீர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் ஒரு குளம் இருக்குதுங்க, அந்த குளத்தை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம். வழக்கமாக வந்து குளத்தை தூர் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அரசாங்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குளத்தை எல்லாத்தையுமே வந்து வருஷ வருஷம் தூர் வரணும் சம்மர் டைமில். ஏன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். நிறைய ஸ்டெப்ஸு, அதில் வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதிலேயே அழிஞ்சு அதனுடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ரைட்டா. அப்போது அந்த ஏற்கனவே அந்த இறந்து போன உயிரினங்கள் இருக்கு இல்லையா, உயிரினங்கள் இந்த சென்ஸ் பிளான்ட்டு, அப்புறம் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் மிதக்கக்கூடிய தாவரங்கள், அது எல்லாத்தையும் நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வருஷ வருஷம். அதுக்கு பேர் தான் தூர் வாடுறது அப்படிம்பாங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாண்ட் வந்து ஆழம் குறைந்து 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 ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது நிலப்பரப்பாக மாறி அது காட்டுப்பகுதிகளாக ஃபாரஸ்டாக மாற்றப்படுகிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைட்ரோசீர், நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. இப்போ இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு நீர்நிலையாக கூட இருந்திருக்கலாம், ஒரு வாட்டர் பாடியாக கூட இருந்திருக்கலாம், ஒரு பாண்டாகவோ அல்லது லேக் ஆகவோ அல்லது ஒரு ஸ்ட்ரீம் ஆகவோ இருந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயம்தான் வந்து ஹைட்ரோசீரினுடைய டெஃபினிஷன் ரைட்டா. வழக்கமாக வந்து ஆர்டிஃபிஷியலாக பாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த பாண்டில் ஹைட்ரோசீர் நடக்குமா அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் பாண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆழம் நாம் குறைய விட மாட்டோம். இன்கேஸ் அதை நாம் பராமரிப்பின்றி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வித்தவுட் எனி மெயின்டெனன்ஸ், அந்த டைமில் இந்த ஹைட்ரோசீர் அந்த இடத்துல நடந்தே தீரும் சரிங்களா. ஸோ இப்போ இது ஹைட்ரோசீர்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் புரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன, எப்படி வந்து ஒரு பாண்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 7 ஸ்டேஜஸில் முதல்ல ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ் பற்றி நாம் இங்கே படிப்போம். வழக்கமாக வந்து இது எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் ஒரு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டயக்ராம் இங்கே கிளியராக இல்லை அப்படின்னாக்கா, உங்களுடைய புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி தாவரவியல் புக் இருக்கு இல்லையா, உயிர் தாவரவியல் அல்லது பயோபாட்டனி, அந்த புக்கில் இந்த ஹைட்ரோசீர் இருக்குன்னு தனியாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கும் 7th லெசனில். அந்த 7th லெசனில் இருக்கக்கூடிய இந்த பிக்சரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ், அதாவது மிதவை தாவரங்கள் அப்படிம்பாங்க ரைட்டா. இந்த மிதக்கும் ஒரு செல் உயிரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலை வந்து முதல் முதல்ல அந்த குளத்தில் ஃபார்ம் ஆகுமாம். அந்த நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிறோம். இது போக வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ், அப்புறம் சப்மர்ஜ்டு பிளான் ஸ்டேஜ், நீருள் மூழ்கிய தாவர நிலை, அதுக்கடுத்து சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங், நீருள் மூழ்கிய மிதவை தாவர நிலை, அதாவது தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கும் அந்த தாவரம் ஆனால் மிதக்கும், எங்கேயுமே அட்டாச் ஆகி இருக்காது ரைட்டா. அதுக்கடுத்து ரீட் ஸ்வாம்ப் அப்படிங்கிறது நாணர் சதுப்பு நிலை, நாணல் அப்படின்னு சொல்லிட்டு சில தாவரங்கள் இருக்குது, இந்த குளக்கரைகளில் ஏரிக்கரைகள்லாம் இருக்கும், அந்த தாவரத்திற்கு பேர் நாணல் சதுப்பு நிலை, சதுப்பு நிலமாக இருக்கும், நாணல் தாவரங்கள் அதிகமாக அந்த இடத்துல காணப்படும். அதுக்கடுத்து மார்ஷ் மெடோ அப்படின்னா புல்வெளிகள் வந்து அந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஷ்ரப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது புதர் நிலை அப்படிம்பாங்க, அப்போ அந்த இடத்துல வாட்டர் பாடியினுடைய ஆழம் குறைஞ்சி வெறுமனை நிலப்பரப்பாக அது மாறி இருந்தால் தான் இந்த புதர் நிலை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஸ்டேஜ், பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துடும். ஸோ அப்போ அந்த குளம் அந்த இடத்துல காணாமல் போயிடும், குளம் காணாமல் போயிடும், அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஹைட்ரோசீர் அப்படிங்கிறது.
ஸோ அப்போ ஒரு குளத்தை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்க எப்படி கிணத்தை காணும் அப்படின்னு நம்ம சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி குளத்தை காணும் இப்போவே வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் ஏரியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிலப்பரப்புகள் வந்து சாதாரணமாக நேச்சுரலாக ஆக்குப்பை ஆச்சுன்னா தான் அதுக்கு பேர் சக்சஷன், ரைட்டா? ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அங்கே ஃபுல்லாக வீடை கட்டி போட்டு அந்த ஏரிகள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது அல்லவா, அதெல்லாம் இந்த சக்சஷனில் வராது, சரியா? இது எல்லாமே நேச்சுரலாக ஒரு பாண்டை வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து ஆக்குப்பை பண்ணுது. அதாவது ஒரு பிளான்ட் ஏரியா, ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி வந்து இட் ஹஸ் பின் ரீப்ளேஸ்டு பை சம் அதர் பிளான்ட் கம்யூனிட்டி. இட் இஸ் கால்ட் அஸ் சக்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கோங்கள, வழிமுறை வளர்ச்சி. அந்த வழிமுறை வளர்ச்சியில் நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி எவ்வாறாக நடைபெறுகிறது, எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் நாம் கொடுத்துருக்கோம். இதில் ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ் பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த சக்சஷன் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு நாம் நிறைய டைப்ஸ் படித்தோம், அதில் ஸ்டேஜஸ் நாம் படித்தோம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜஸ் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்டேஜஸ், அதாவது ப்ராசஸ் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இந்த நியூடேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ, தனியாக ஒரு வீடியோ, இன்வேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ, எக்ஸஸிஸ்க்கு தனியாக, எஸ்இசஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ, அக்ரிகேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ, காம்படிஷன், இப்படி ஒவ்வொரு டைட்டிலுக்கும் தனித்தனியாக வீடியோ வந்து நாம் போட்டு முடித்தோம், ரைட்டா? ஸோ அதில் ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, இது எந்த ஒரு சக்சஷன் டைப்பாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோசீராக இருந்தாலும் சரி, லித்தோசீராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து சாமோசீராக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் சக்சஷனாக இருந்தாலும் அது ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜி இதுதான். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய தாவரங்கள் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மற்றபடி எந்த ஒரு சக்சஷன் நடந்தாலும் இந்த ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய ஹைட்ரோசீரினுடைய ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதுக்காக தான் இதை வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ் பற்றி நம்ம படிக்கலாமா? இந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜில் வந்து பயோனியர் கம்யூனிட்டி என்னவாக இருக்கும், அதாவது முதல் முதல்ல உருவாகக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டி, தாவர குடும்பம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் ஆல்கே, சரியா? பசுமையான ஆல்கே, பசுமையான பாசிகள் அதெல்லாம் காணப்படும். டயட்டம்ஸ்க்கு டயட்டம்ஸ் தான் தமிழில், டயட்டம்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் டயட்டம்ஸ் அப்படிம்பாங்க. நார்மலாக உங்களுடைய பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஆல்கேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட்டம்ஸ் வந்து இருக்கும். இந்த இதனுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா டயட்டமேஷியஸ் ஏரத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டயட்டம்ஸ் வந்து கொடுக்குது. இதுவும் வந்து நீரில் மிதக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் தான், சரியா? ஃபைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வச்சுருவோம். பிளான்ட்டுன்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுல்ல, அதனால் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்னு வச்சுருவோம். யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் புரோட்டிஸ்டாக்குள்ளே நாம் இதை பேசலாம், சரியா? ஸோ இதுக்கு அடுத்தது பாக்டீரியா, சரியா? சாதாரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ அப்போ ஒரு பாண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் வந்து கவனிப்பாரற்று கிடக்கும் பொழுது அந்த இடத்துல முதன் முதல்ல உருவாகக்கூடிய ஆர்கானிசம் தான் பயோனியர் கம்யூனிட்டி, முன்னோடி தாவர குடும்பம் அல்லது முன்னோடி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முன்னோடி குடும்பத்தில் பாண்ட் ஈகோசிஸ்டம் முத முதல்ல உருவாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல முத முதல்ல உருவாகக்கூடிய உயிரினங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதில் டயட்டம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமா பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிறத டவுட்டுன்றதுனால தான் அந்த டயட்டம்ஸ்க்கு மட்டும் நான் டயக்ராம் போட்டேன். மற்ற எல்லாத்துக்கும் உண்டான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். பிஜிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாஸ்டாக் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது போக க்ரீன் ஆல்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குளோரல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க. டயட்டம்ஸ் தான் நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஆகாததுன்றதுனால படத்தை போட்டேன். பாக்டீரியா பற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள், பாக்டீரியா பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, இந்த மாதிரியான ஆர்கானிசம்லாம் உருவாகிறதுனால அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவே செஞ்சிடலாம். என்ரிச் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த கரிம பொருட்கள் வந்து அதிகமாகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு ஆட்டோட்ராஃப்ஸ்,
சரியா த சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அதில் இருக்கும் எல்லா ஆர்கானிசமும் இருக்கும் ஸோ தட் ஸ்டார்ச் ஹேஸ் பின் ப்ரொடியூஸ்ட் இன் அன் அபண்டன்ட் அமௌண்ட் அண்ட் இட் வில் பி டிசால்வ்ட் இன் த வாட்டர் அண்ட் இட் இஸ் மேக்கிங் த வாட்டர் இன் ஹையர் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அண்ட் அட் தி சேம் டைம் மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதிகமான அளவு சத்து பொருட்கள் அதிகமான அளவு கரிம பொருட்கள் வந்து அந்த இடத்துல ஏன் உருவாகுது அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்க்கு வந்து ஆட்டோட்ராஃபிக் தற்சார்பு ஊட்ட முறை ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பணி இருக்கு இல்லையா அந்த பணி வந்து அந்த இடத்துல வேகமாக செய்ய ஆரம்பிச்சிடும் செய்ய ஆரம்பிக்கும் போது அதிகமான அளவு கரிம பொருட்கள் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இல்லையா அது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது கார்போஹைட்ரேட் மட்டுமல்ல புரோட்டீன்கள் அதுக்கப்புறம் கொழுப்பு பொருட்கள் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கரிம பொருட்களாக அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுகிறது அதனால் இந்த ஆர்கானிக் மேட்டர் அதிகமாகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அது போக நியூட்ரியன்ஸும் அதிகமாகிறது சத்து பொருட்களும் அதிகமாகிறது டியூ டு த லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெத் இதில் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா டெத் மூலமாக அந்த பிளான்ட் வந்து அப்படியே இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பிளான்ட் இன் த சென்ஸ் ஃபைட்டோ பிளான்டன்ஸ் இருக்கு இல்லையா மிதவை உயிரிகள் அந்த உயிரிகள்லாம் செத்து போச்சு அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய புரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நியூட்ரியண்ட்டாக சத்து பொருட்களாக மாறி இந்த இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கும் அப்படி செட்டில் ஆகிறதுனால அடுத்த பிளான்ட் கம்யூனிட்டி இந்த நியூட்ரியன்ஸை வச்சுக்கிட்டு வளர ஆரம்பிக்கும் சரியா அது வந்து அடுத்த ஸ்டேஜில் என்ன அப்படிங்கிற என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி வளருது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜில் நம்ம படிக்கலாம் ஸோ அப்போது இந்த 7 ஸ்டெப்பு நம்ம படித்தோம் இல்லையா அந்த 7 ஸ்டெப்பில் ஃபைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு ஹைட்ரோசியரில் அதாவது நீர்நிலை வழிமுறை வளர்ச்சியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 2வது ஸ்டெப்பில் நாம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா